எந்த அளவிற்கு புரியுமோ அந்த அளவுக்கு நிமிடம் தாங்காது. நம்ம ஆரம்பத்தில் கூட்டம் யாராரோ சில அரசியல் கட்சியை தூண்டி விடுறானுவாங்க. சில அரசியல் கட்சி மருத்துவர் ஐயா அவர்களை பற்றியும் இதய தெய்வம் மாறுவீரான அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றியும் அவதூறாக பேசிய கருங்காலி கைவர்களை புங்க சட்டத்தில் கைது செய்யக்கோரி ஆர்ப்பாட்டத்தில் வந்து வருகின்ற பொழுது மயிலாடுதுறை காவல்துறையினரும் புத்தாளம் காவல்துறையும் தடுத்து அவர் அவகாசம் கேட்டார்கள். சம்பந்தப்பட்ட கைவர்கள் மீது கருங்காலிகள் மீது ஒரு வாரத்திற்குள் நடவடிக்கை எடுத்துவிடும் என்ற உறுதியளித்த அடிப்படையில் இன்றைய தினம் நடைபெற உள்ள ஆர்ப்பாட்டமானது ஒரு வார காலத்திற்கு ஒத்திவைக்கப்படுகிறது. ஒரு வார காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்கவில்லையில் பன்னீர் சங்கத்தினுடைய தலைவர் சொல்லின் செல்வர் அருமை அண்ணன் மூத்த அருள்மொழி அவர்கள் தலைமையில் மீண்டும் மயிலாடுதுறை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனால் அவரவர்கள் அமைதியாக அவர்கள் இல்லங்களுக்கு பாதுகாப்பாக செல்ல வேண்டும். யார் எவர் எதை செய்தாலும் உடனடியாக காவல்நிலையம் சென்று புகார் கொடுங்கள். புகாரை கொடுத்து விட்டு எங்கிட்ட பேசுங்கள். அவர் அதை செய்தா இதை செய்தார் என்று நீங்க எதுவும் ஒரு ஆர்வம் ரீதியாக செய்யக்கூடாது. இருக்கின்ற பொறுப்பாளர்களை கலந்து பேசிவிட்டு சம்பந்தப்பட்ட காவல்துறையிலே புகார் கொடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனால் அவரவர்கள் அமைதியாக வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றோம். எந்த பிரச்சனையாதான் புகார கொடுத்துருங்க, புகார கொடுத்து எங்கிட்ட பேசுங்க. அதனால அடுத்த கட்ட போராட்டம் வச்சுப்போம். பொறுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லதும் பொறுத்துங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துப்போம்.